தவறிய கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து காலை முதலே இந்த டெல்டா மாவட்ட பகுதியில் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து நாம் கலையாள பார்த்திருக்கோம் அந்த வகையில் தற்போது நாம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு உட்பட்ட திருவிழந்தூர் கிராமத்தில் இருக்கிறோம் இந்த கிராமத்தை பொறுத்தவரை இந்த கிராமம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட ஆயிரம் ஏக்கர் வரையிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன அதாவது அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் இவற்றை அறுவடை செய்து இருக்கலாம் என்ற நிலையில் இருந்த நெற்பயிர்கள் தற்போது இந்த பருவம் தவறி பெய்து கனமழையால் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த வாரம் கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் பெய்த இந்த மழையால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நெற்பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏற்கனவே சீர்காழி பகுதியில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் நிலங்கள் பாதிக்க ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த சீர்காழி பகுதி அடுத்தபடியாக இந்த பகுதி இந்த பகுதி மயிலாடுதுறை மாவட்டத்துக்குட்பட்ட ஒரு பகுதி இந்த பகுதி மயிலாடுதுறை தாலுகாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் கிட்டத்தட்ட இந்த கிராமம் மற்றும் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சாய்ந்து இருக்கின்றன இன்னும் ஒரு சில தினங்களில் அறுவடை செய்து லாபம் பார்க்கலாம் என்று விவசாயிகள் இருந்த நிலையில் தற்போது அவர்கள் கண்ணீருடன் தங்களது நெற்பயிர்களை பார்த்து வருகின்றனர் இது குறித்து இந்த பகுதி விவசாயிகள் இருக்கிறான் ஐயா கிட்டத்தட்ட இந்த நெற்பயிர்கள்லாம் வந்து முற்றிலுமாக வந்து சேதமடைஞ்சிட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க பாதிப்பு ஐயா இந்த இந்த மழையினால கிட்டத்தட்ட போன வருஷத்துலேருந்து இந்த இயற்கையில் அவ்வளோ நாங்கள் பாடுபட்டு இருக்கோம் குருவ எடுத்துக்கிட்டிங்கன்னா சீசனை மாதிரி மழை பெய்யுது ஃபுல்லாக நாத்தாங்க அளவே ஆகி போயிடுச்சு எங்களை அறக்க முடியாமல் இந்த சீசன் நாங்கள் எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு சம்பா அறக்கலான்னு பார்த்துக்கும் போது சம்பா இதே பருவமாதிரி நாங்கள் இந்த சீசனில் மழை பெய்யும் எதிர்பார்க்க கூட இல்லை போய் கிட்டத்தட்ட இங்கே ஆயிரம் ஏக்கர் என்னென்னா இங்கே திருவண்ணு சுற்றி உள்ள நிலங்களெலாம் ஒரு ஆயிரம் ஏக்கருங்க இது இல்லாமல் உழுந்து போய் விளைச்சோம் இதெல்லாம் எப்போன்னு அறக்கட்டேக்கெல்லாம் வரைக்கிறது எப்போது இயற்கை இதெல்லாம் இது சேர்ந்து போயிடுச்சு எங்களுக்கு இப்போ முதலமைச்சர் ஏதாவது ஹெக்டர் அறிவிச்சிருக்காங்க அது ஏக்கருங்கிறப்போ எட்டாயிரம் வருது நாங்கள் ஏக்கரு செலவு பண்ணுறது ஒரு முப்பத்தஞ்சாயிரரூவா கிட்டே வந்துடுது இப்போ இந்த நிலமில் மிஷினும் கூட எங்களால் இறக்க முடியாது மிஷின் இப்போ இறத்துக்கிட்டீங்கன்னா மிஷினு இறக்கி காலை நாங்கள் வேலை இறக்கி ஏற்றிட்டோம் மேலே காரணம் எனக்கு ஆளை பற்றாக்குறை ஆளை வச்சு நாங்கள் கற்பனமுடில இந்த நிலத்துக்கு வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க இப்போ அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த நிவாரண தொகைன்றது போதுமானதாக இருக்கா காப்பீடிலாம் போடப்பட்டிருக்கா எல்லாமே கா காப்பீடு பண்ணியிருக்கிறோம் ஆனால் காப்பீடு பண்ணாலும் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா போன சம்பவங்கள்லாம் எங்களுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தி நாலு கிராமங்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆனால் வந்து இரநூத்தி முப்பது கிராமங்களுக்கு இப்போ ஜீரோ கிளைம்னு போட்டு விட்டாங்கப்பா போன வருஷமும் இதை விட மொத்தமாக பாதித்தோம் இந்த வருஷமும் அதேமாதிரி அறுவடை நேரத்தில் மழை பெஞ்சு பாதிச்சுருக்கிறோம் இன்னொன்று நாங்கள் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தையாயிரரூபா வந்து அதிக குறைஞ்சபட்சம் செலவு பண்ணுறோம் ஆனால் முப்பத்தாயிரம் செலவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் பாதிக்கப்படக்குள்ள போன வருஷம் ஆறாயிரத்தி முந்நூறுரூவா கொடுத்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு எட்டாயிரம் ஹெக்டருக்கு இருபதாயிரங்கிறாங்க இந்த இருபதாயிரமும் எங்கள் கைக்கு வந்து தேருமாங்கிறது இன்னும் 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 கணக்கே எடுக்கப்படலை காலையில் மா மாவட்ட வேளாண் துறை அலுவலரை நாங்கள் தொடர்பு கொள்ள போது ரிங் போகுது ரெண்டு நடம் கூப்பிற ரிங் போகுது எடுத்து திரும்பவாது யாருன்னு கேட்கணும் கே இது வரைக்கும் கேட்கல அதே ஏடிஏ கேட்குள்ள இன்னும் எங்களுக்கு எந்த தகவலும் இல்லை நீங்கள் ஜேடிஏ கேளுங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் இது வரைக்கும் நாங்கள் ஏவோவுக்கு விவோவுக்கு கணக்கு எடுக்கிறதுக்கு சொல்லிட்டோம் அப்படிங்கிறாங்க இதுவரைக்கும் ஏவோ விவோ கேட்டால் எங்களுக்கு எந்த தகவலும் சொல்லலை ஆனால் மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க எங்களுக்கு அந்த தகவல் நெல் எடுக்க சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க முற்றிலுமாக பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேலே நெல் வந்து முழுவதுமாக பாதிச்சிருக்கு அதே வந்து இப்போ என்ன எப்படின்னா பார்த்தா இப்போ வந்து பார்த்தா மேலே காஞ்சிருக்குது எடுத்தோம்னா கீழே முளைச்சி போயிருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே பாதிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ஏக்கருக்கு மேலே உளுந்து பயிர் மயிலாடுதுறை மாவட்டமே முழுவதுமாக பாதிச்சிருக்கு இதை எப்படி இவங்க கொடுப்பாங்க இதுவரை தொடர்கதையாக இருக்குது டெல்டா பகுதிகளில் தொடர்கதையாக இருக்கிறதுக்கு காரணம் இங்கே உள்ள சிஎன்டி சேனல்கள் வந்து தூர்வாரப்படலை போன வருஷம் அதுக்காக ஏதோ நிதி ஒதுக்குனாங்க அது எங்கே வெட்டினாங்கன்னே தெரியல அதனால் வந்து சிஎன்டி சேனல்களை தூர்வாரி கொடுத்தா தான் எங்களுக்கு வந்து பிரச்சனை தீரும் இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகள் இருக்கக்கூடிய இந்த நெற்பயிர்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி இதனால் இந்த விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு முப்பத்தை வரை செலவு செய்து இந்த நெற்பயிரை நடும் பணிகள் நடைபெற்று அறுவடைக்கு நிலையில் தற்போது முழுவதுமாக சேதமடைந்திருப்பதால் அவர்கள் பெருமளவு பாதிக்கப்பட்டிருந்தனர் அரசும் கொடுக்கக்கூடிய அந்த உதவித்தொகையும் பெரிய அளவில் இல்லாதது வருத்தத்தை அளிப்பதாகவும் அதனை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கின்றனர் அன்சார் ராஜகுமார் தொடர்ந்து விவசாயிகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை எட்டாயிரம் ரூபாய் ஒரு ஏக்கருக்கு அதாவது இரண்டரை ஏக்கர் ஏறத்தாழ ஒரு ஹெக்டேர் அப்படி இருக்கும்போது ஒரு ஹெக்டேருக்கு அரசு சொல்லியிருக்கக்கூடிய இழப்பீட்டுத் தொகை இருபதாயிரம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிறார்கள் ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு செலவே முப்பது முப்பதாயிரம் ரூபாயை தாண்டி வருகிறது எனவே அரசு உடனடியாக அந்த நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்பது தொடர்ந்து அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது தாங்கள் கலா ஆய்வில் அந்த விவசாயிகளின் கோரிக்கைகளை பதிவு செய்ததற்கு நன்றி